கவிதை என்றாலும் ஹிட் பாடல் என்றாலும் உடனடியாக ரசிகர்கள் நினைவிற்கு வருவது யுவன் சங்கர் ராஜா. தமிழ் சினிமாவில் இசையை தவிர்க்கவே முடியாது என்னும் அளவிற்கு அவரின் இசையை ரசிப்பதற்கென்றே தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. ஆகஸ்ட் 31 இன்று தனது 43வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் யுவன் சங்கர் ராஜா. பில்லா திரைப்படத்தில் நடிகர் அஜித் நடந்து வரும்போது ஒலிக்கும் யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசையை யாராலும் இன்றளவும் மறக்க முடியாது. ஒரு நாயகன் நடந்து வரும் காட்சிக்கு இத்தனை கம்பீரம் சேர்க்க முடியும் என்பதை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நிரூபித்து காட்டியவர் யுவன் சங்கர் ராஜா. இளையராஜாவின் மகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான யுவன் சங்கர் ராஜா தந்தையின் சாயல் துளி கூட இல்லாமல் தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர். அரவிந்தன் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான யுவன் சங்கர் ராஜா 25 ஆண்டுகளாக தன்னை ஒரு முன்னணி இசை அமைப்பாளராக தமிழ் சினிமாவில் தக்க வைத்து கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவின் பல திரைப்படங்களின் வெற்றிக்கு யுவன் சங்கர் ராஜாவின் பாடல் ஆதாரமாக அமைந்துள்ள போதும் அவரின் பின்னணி இசை தனி சிறப்பு மிக்கதாக கொண்டாடப்படுகிறது. தனக்கென ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை கட்டி வைத்திருப்பது யுவன் சங்கர் ராஜாவின் தனி சிறப்பு. பாண்டிராஜ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் விமல் ஒன்றிணைந்து நடித்து வெளிவந்த திரைப்படம் கேடி பில்லா கில்லாடி ரங்கா. இப்படத்தில் கிளைமேக்ஸ் பகுதியின் இடம்பெறும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் பாடல் இன்றும் நம் மனதில் இருந்து நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. ஒவ்வொரு முறை இந்த பாடலை கேட்கும் பொழுதும் கண்களே கலங்கிவிடும். ராம் படத்தின் இசைக்காக 2006 சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விருதை வென்ற ஒரே இந்திய இசையமைப்பாளர் இவர். அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகள் மற்றும் விசுவாசமான ரசிகர் பட்டாளம் அவருக்கு யூத் ஐகான் என்ற புனைப்பெயரை பெற்றுத்தந்தது. இயக்குநர்கள் அமீர், செல்வராகவன், ராம், வெங்கட் பிரபு, தியாகராஜன் குமார ராஜா என பல இயக்குநர்களும் யுவன் சங்கர் ராஜா இசை இல்லாமல் தங்களால் திரைப்படம் இயக்கவே முடியாது என பல மேடைகளில் பதிவு செய்துள்ளனர். இதுவே தமிழ் சினிமா இயக்குநர்கள் யுவன் சங்கர் ராஜா மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு சாட்சி. இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் பாடகராகவும் தன் குரலால் தனி முத்திரை பதித்துள்ள யுவன் சங்கர் ராஜா பிற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடல்களை பாடி அசத்தியுள்ளார். பிற இசையமைப்பாளர்களை தனது இசையில் பாட வைத்தும் இசையமைப்பாளர்களுக்கு இடையே நட்பு பாராட்டுவதில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா தனது பொலிவை இழந்துவிட்டார் என்ற விமர்சனம் வரும் போதெல்லாம் ஒரு மாபெரும் வெற்றி அவரது இருப்பை உணர்த்தும். அதற்கு சான்றுதான் மாரி 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல். இன்றளவில் யூடியூபில் 120 கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்து வருகிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசை அமைப்பாளராக இருக்கும் யுவன் சங்கர் ராஜா சில வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமியராக மதம் மாறினார். அதன் பிறகு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றும் ஜஃப்ரூன் நிசார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 25 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் தன்னுடைய ஒப்பற்ற இசையால் இன்னும் பல கோடி ரசிகர்களை கட்டி போட்டிருக்கும் யுவன் இசை உலகின் இளவரசன் என்றால் அது மிகையாகாது.